ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை. நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி பண்ண நம்ம பார்த்துக்கலாம். வாங்க கிச்சனுக்கு. பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் அளவுக்கு மட்டன் லிவர், அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். நம்ம கடைசியாக கூட மிளகு சேர்த்துக்க போகிறோம். இப்போ மேரினேஷனுக்காக 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே நான் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பத்தலைன்னா அப்போ கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு விழுது, மட்டன் லிவர்லேயுமே தண்ணி இருக்கும். நம்ம சேர்த்துருக்க 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளிச்சிக்கோங்க. லிவரை பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இருக்கட்டும், லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவராக நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம், எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பேன் சூடாகட்டும், பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த லிவர் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். லிவர் வந்து நிறைய தண்ணி விடும். இந்த மசாலாலாம் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுமே லிட் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். லிவர் ரொம்ப நேரம் எடுத்துக்காது குக் பண்ணுறதுக்கு, 8 to 10 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்போ ரப்பர் மாதிரி இருக்கும். லிவர் குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். இந்த மூத்திருந்த தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும்ங்க. ஒரு 8 நிமிஷம் பக்கம் ஆயிருக்குங்க. நடு நடுவில் வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மூத்திருந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. இது வெந்திருக்காருன்னு ஜஸ்ட் இந்த நல்ல ஸ்பேச்சுலாலே இப்படி கட் பண்ணாவே போதும். உங்களுக்கு லிவர் வந்து இப்படி பண்ணால் இப்படி கட் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே ஒரு 4 சின்ன வெங்காயமும் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இது இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். லிவர் ஃப்ரை பண்ண பேன்லேயே நம்ம தாளிச்சு விட்டுக்கலாங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆகாது. ஸோ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டும் இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஒரு வாசனை வரும். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் பூண்டு இந்த நல்ல ஒரு மணம் வருதுங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சுருக்க இந்த மட்டன் லிவர் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை. டேஸ்டியான, ரொம்பவே அசத்தலான நம்மளோட லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இதே அதை அவங்களோட இந்த மசாலாவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.